நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா டோட் சைட்லேருந்து புதுசாக ஒரு ரிவைஸ்டு டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரெண்டு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டோட்லேருந்து, அதாவது டிராஃப்ட் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் மெயின் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் டேபிளில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல்லைக்கான ஏற்றி கிளிக் பண்ணிங்க. அதாவது டோட் சைட்லேருந்து ஃபஸ்ட் எத்தனை டிராஃப்ட் அப்படின்ற ஒரு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து எந்தெந்த எக்ஸாம் வந்து என்னென்னக்கு அப்படின்ற கான்செப்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலே டிராஃப்ட்னு போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ரிவைஸ்டு டைம் டேபிள் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த ரிவைஸ்டு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளாஸ் ஆகுது, இல்லை ஒரே எக்ஸாம் வந்து வேறு வேறு தேதியில் வருது அப்படின்ற காரணத்துக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்டெல்லாம் செக் பண்ணணும் இந்த ரிவைஸ் டைம் டேபிள்னு பார்த்தா, 3010, 3030, 1040, அதாவது வந்து பார்ட் டைமு சிவில் ஸ்டூடெண்ட்டு, பார்ட் டைமு ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸு, ரெகுலர் இசிஇ, அப்புறம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் அப்படின்ற கோர்ஸ் எல்லாம் வந்து முக்கியமாக செக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 3010, 3030, 1040, 1055 அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த ரிவைஸ்டு டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நல்லது. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், அது கன்ஃபியூஸ் ஆகும், குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இப்போதைக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் சிவில் இன்ஜினியரிங்க்கும், பார்ட் டைம் ட்ரிபிள்இக்கும், ரெகுலர் இசிஇக்கும், கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரிவைஸ்டு டைம் டேபிளில். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் இசிக்கு வந்து அந்த டேட்ஸ் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து ஏடிசி அந்த அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து 2 times பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க பழைய இதில், அதாவது வந்து 1ஆம் தேதி எக்ஸாமு மறுபடியும் 3ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இசி கூட எந்த ஒரு சேஞ்சும் கிட்டத்தட்ட இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் மாணவர்கள் வந்து இந்த டைம் டேபிளை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் அண்ட் டைம் டேபிள், 3rd டைம் டேபிள். இனிமேட்டெலாம் புது டைம் டேபிள் வந்து வராது. ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் வந்து 3ஆம் தேதியிலேருந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் இந்த டைம் டேபிளை போயிட்டு, நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் டேபிள் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டைம் டேபிளும், அதாவது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கூட தேவைப்படுற இண்டிவிஜுவல் PDFம் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதனால் அதை போய் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் டைம் டேபிளையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். போர்டு எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் இனிமேட்டு நம்ம தமிழ் நூலகம் சேனல் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? டெய்லி க்வெஸ்சன் பேப்பர் அப்டேட்டும் நம்ம தமிழ் நூலகம் சேனல் இனிமேட் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அந்த சேஞ்ச் பண்ண ரிவைஸ்டு டைம் டேபிளுக்கான ஃபோட்டோஸும் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ பார்ட் டைமில் வந்து ரிவைஸ்ட் அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ரிவைஸ்டு டைம் டேபிள். சிவிலுக்கும் பார்ட் டைமில் ரிவைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இசிலேயும் ரிவைஸ்ட், ரெகுலருக்கு வந்து ரிவைஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங்க்கும் ரிவைஸ் கொடுத்துருவாங்க. அந்த 4 டிபார்ட்மெண்ட்டு தான் சேஞ்ச் ஆகிருக்குது, மற்றதுக்கு சேஞ்ச் ஆகலை. அதனால் மாணவர்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த டைம் டேபிள்ஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் குரூப் வேணும்னா கீழே போய் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட் இயர் மற்றும் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்டாஃப் குரூப்பும் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே நண்பர்களே? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ அனைத்து நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுப்பாங்க. தேங்க்யூ.